மனித பிறப்பு என்ற பதிலித்து விட்டாளே அவனுக்கு இறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டது ஆனால் தானோ சாகாத வர வேண்டும் என்று கேட்கிறாயே உனக்கு அந்த வரத்தை நான் எப்படி அளிக்க முடியும் என்று கேட்டேன் அதற்கு அவன் தெரிவித்தான் அகினி 60 வயது நிறை வைத்தார் ஊராட்டை வைத்திரே 7 கருகள் உருவார வேண்டும் அந்த 7 கருகளும் 7 பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 ஒரு தெய்வ சக்தியாக உருவெடுத்து வந்து கருமாறி என்ற பதரத்தை கொண்டால் என்னை அழிக்க முடியும் என்ற வரத்தை பெற்றார் மகேசனாக விட்டார் வரத்தினை பெற்று சென்று விட்டவர் ஆடவத்தினை ஆண்களை கண்டால் அழிப்பதன் பெண்களை கண்டால் கப்பை சூறையாடுவதாக உள்ளார் படிக்கக்கூடிய பர்மதேவரோ கதறிக் கொண்டிருக்கிறார் காக்கக்கூடிய மகாபிஷ்ணுவோ கதறிக் கொண்டிருக்கிறார் இந்த பூவுலகமே நடுநடுங்கிக் கொண்டிருக்கிற சக்தி இன்னைக்கும் இந்த பூலோகத்தில் அந்த மகேசராக விட்டு வைத்த மணால் இந்த பூவுலகமே இல்லாமல் போய்விடும் அழிந்துவிடும் ஆகையாலே அவனை அழிக்க வேண்டும் அவனை அழிக்க வேண்டும் என்றால் வரத்தை அழித்த என்னால் முடியாது ஆதிபராசக்தி உமையவள் உண்மையால் மட்டும் முடியும் உன்னுடைய விருப்பம் என்னவோ தங்களது உத்தரவு புடியாகட்டும் சுவாமி அப்படியாகட்டும் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி சக்தி சுவாமி இதுவரையிலும் இந்த பூலோகத்திலே காளி என்றும் மாரி என்றும் துர்க்கை என்றும் அங்காள பரமேஸ்வரி என்று 108 அவதாரம் எடுத்து விட்டீர்கள் 108 அவதாரமாக இந்த பூலோகத்திலே இந்த கலியுகத்திலே பகவாகி என்னும் அவதாரத்தை எடுக்க வேண்டும் சக்தி கூறுங்கள் சுவாமி பகவாகி அவதாரம் எடுக்க வேண்டும் என்றால் இந்த பூலோகத்திலே தாங்கள் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் அப்படி என்றால் எங்கு பிறக்க வேண்டும் யாரிடத்தில் பிறக்க வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி சக்தி சுவாமி இந்த பூலோகத்திலே அந்த நாத்தாமலைகளை திருகாவர சிமை கோட்டமலை தென்பகுதி ஆண்டவர் கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாயிக்கும் இதுவரை ஆறுகளாக உத்தரவாக்கு செல்லுமே இல்லாமல் செய்திருக்கும் அல்லவா அவர் கொடுகிலே அந்த கோட்டா வருமாறு வைத்திருக்கே 7 கருகளாக உருவார வேண்டும் 7 கருகளாக உருவாகி 7 கருகளும் 7 பெண் குழந்தையாக பிறந்து பின்பு 7 தெய்வ சக்தியாக உருவெடுத்து 7 எல்லைகள் குதி கொண்டு 7 தெய்வ சக்திகளை ஒரு தெய்வ சக்தியாக நிலைவாரி ஒரு மகாய அவதாரத்தை கொண்டு அந்த மகேசராக மட்டுமே அழிக்க வேண்டும் சக்தி சுவாமி 7 பெண் குழந்தையாக பிறந்து எங்கெங்க அமர வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி முடியாகட்டுமே சக்தி முதல் பிறப்பாக அந்த நாத்தாமலை எல்லைகள் குதி கொண்டு மக்களது வேகையிலாய் பெரியம்மை என்ற அம்மை காக்கக்கூடிய அந்த நார்த்தாமலை மொத்தமாக அம்மனாக வைக்க வேண்டும் இரண்டாவது பிறப்பாக திருமப்பூர் எல்லைகள் குதி கொண்டு மக்களது மேடைகளிலே மணல்வாரி அம்மை வாழ்த்து குடியிருக்கக்கூடிய அந்த திருமப்பூர் மொத்த மாறி எண்ணி பெயர் பெற்று வாழ வேண்டும் சக்தி மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையில் குதி கொண்டு மக்களது மேடைகளிலே கொத்தமல்லி அம்மை பார்க்கக்கூடிய அந்த கொன்னையூர் மொத்த மாறி எண்ணி பெயர் பெற்று வாழ வேண்டும் சக்தி நான்காவது பிறப்பாக இந்திரப்பட்டி எல்லையில் குதி கொண்டு மக்களது மேடைகளிலே வழக்கமை பார்க்கக்கூடிய அந்த இந்திரப்பட்டி மொத்த மாறியாக இருக்க வேண்டும் ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் எல்லையில் குதி கொண்டு மக்களது மேடையை வைத்துக்குள் அம்மை வாக்கக்கூடிய அந்த வைத்தூர் மொத்தம் ஆரியனின் பெயர் பெற்று வாழ வேண்டும் சக்தி ஆறாவது பிறப்பாக கண்ணபுரத்து எல்லையில் குதி கொண்டு மக்களது கண்ணு விழிகளில் அம்மை வாக்கக்கூடிய அந்த கண்ணபுரத்து கரமாரியனின் பெயர் பெற்று வாழ வேண்டும் சக்தி ஆறு பேருக்கு விளையாளாக ஏழாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் என்று இந்த ஆறு கண்ணுக்கு மலைய பிறப்பாக ஏழாவது பிறப்பாக கொள்ளிட மாற்றங்கரைகளில் சமயபுரத்து வேட்டிலே சான்றால் சமயபுரம் சாதிட்டால் கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களது வேடிக்கையில் சங்கமனமாக்கக்கூடிய அந்த சமயபுரத்து மொத்த மாறியாக இருக்க வேண்டும் சுவாமி இருந்தாலும் இந்த பூலோகத்தில் நீதி இல்லை நேர்மை இல்லை தெய்வ சக்தி இல்லை என்கிறார் இப்படிப்பட்ட இந்த பூலோகத்தில் நான் அந்த மகேசாசுர அரக்கனை எப்படி வதம் செய்துவிட்டு வர முடியும் சுவாமி சக்தி ஆகையால் தாங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ள 7 கரகங்களுக்கும் உயிர் உண்டாக்கி தாருங்கள் அப்படியாகட்டுமே நீதி இல்லை நேர்மைகளை என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் சக்தி இப்பொழுது இந்த இடத்தில் நீதி இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுகிறேன் என்று எல்லாரும் பார்க்கணும் மனது சொந்தங்களை